வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாக இருக்கிறேன். இப்போ நம்ம அந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக. அதாவது, பெண்கள் திருமணம் ஆன பிறகு 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம், தாய்மை அடைகிறதுக்கு ஏன் தாமதம் ஆகுது? நான் தாய்மை அடைஞ்சாலும் அது ஏன் முழுமையை அடைய மாட்டேங்குது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு எத்தனை வகையான காரணங்கள் இருக்குன்றதையும் பார்க்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஏன், எதனால், எதுக்காக அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா தாய்மை அடைகிறதுக்கு தாமதம் ஆகிறது ஒன்று. ரெண்டாவது, மாத உடை சரியான முறையில் போகாதது. 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள ஒரு பெண்மணி சரியான முறையில் சைக்கிளிங் ஆகணும். ஒரு மாதத்துக்குள்ளே 25லேருந்து 30 நாளுக்குள்ளே சரியான மாத உடை போகணும். அப்படி போகலை அப்படின்னா அதுவும் ஒரு குறைபாடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள, அதாவது இன்டர்னலாக ஓவரி ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறது, யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம், ஏன், எதனால் அப்படின்றது. முதல்ல இந்த வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல், ஒரு பெண்மணி ஒரு ஸ்டேஜ், அதாவது அந்த பருவம் அடைந்த காலத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்கள். இது வந்து தன்னுடைய தாய்க்கு, அதாவது தாய் பேரண்ட்ஸ்கிட்ட கரெக்டான முறையில் எனக்கு இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஒரு ஸ்டேஜ் வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன வேணுமோ அந்த பெரியவங்க செஞ்சு அதை சரி பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு டீனேஜ் அட்டன் பண்ண பிறகு, அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டர் ஆன பிறகு, அதாவது ஒரு காலேஜு போனோம், காலேஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் தனக்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்குது, தனக்குள்ளே என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பேரண்ட்ஸை இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஏதாச்சும் ஒரு காரணத்தினால வெள்ளைப்படுதல் இருக்கலாம், இல்லை சரியான முறையில் வந்து மாத விடாய் போகாமல் இருக்கலாம். அந்த 30 நாளுக்குள்ளே போகணும், 40 நாள் போகிறது, 50 நாள் தள்ளி போகிறது, இந்த மாதிரி போகிறது, இல்லை அடிக்கடி மாத விடாய் ஆகிட்டே இருக்கிறது, 20 நாளுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வெள்ளைப்படுதல் அடிக்கடி ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை டெய்லி போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு இது அப்படியே சொல்லாமல் தவிர்த்துக்கிட்டே வர்றது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த குறைபாடு என்ன அப்படின்றது. அவங்களுக்கு அதனுடைய முழுமையான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்க வந்து சரி ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய தோழிகள், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட போய் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைம்மா, இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைப்பா, இதெல்லாம் நார்மல் தான், ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிரும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை வந்து இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. பட் இதுதான் நாளடைவில் இந்த குழந்தையின்மை, இந்த கரு விடுறதுக்கு தாமதம் ஆகுறதும் தடைப்படுறதுக்கும் இது தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் அப்படின்றவங்க கரெக்டாக மாதம் ஒரு முறை சைக்கிளிங் ஆகணும், வெள்ளைப்படுதுன்ற பிரச்சனையே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கரு விடுறதுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லி எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவரை போய் முதல்ல பாருங்கள். இது சொன்னால் என்ன ஆயிருமோ, இது சொன்னால் எதுவும் தப்பாயிருமா அப்படின்றத பயப்படாதீங்க. இது வந்து முக்கியம். ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுது, எனக்கு ஒரு மாதிரியாக வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அவங்க பேரண்ட்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, டீனேஜ் அட்டன் பண்ண பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மாதவிடாய் சரியாக போகலன்னா அதுவும் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நிறையா உங்களுக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் வந்து 3 மாதம் நல்லா கரு விட்டுறேன், அதாவது 3 மாதம் வந்து என்னால் கன்ஃபார்ம் ஆச்சு, 3 மாதம் கன்ஃபார்ம் ஆச்சு, நான் எனக்கு திருமணம் ஆச்சு, 3 மாதம் வர ஒன்றும் தெரியல, 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனால் நிற்கலை, என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பெண்களுக்கு வந்து ஒரு முறை கரு விட்டுட்டாங்க அப்படின்னா, ஒரு முறை கரு ஊற்ற பெண் அவங்க தொடர்ந்து நல்ல காய்கறிகள், நல்ல வெஜிடபிள்ஸ், நடைப்பயணம், அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய உணவுகள், நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும், சரியான முறையில் சாப்பிடணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாமே கரெக்டான முறையில் போகும்போது தான் அவங்களுடைய அந்த கரு முழுமையடையும். இது ஒன்று.
ரெண்டாவது வந்து தடப்படக்கூடிய காரணங்கள். தடப்படக்கூடிய காரணங்கள் நிறையா இருக்குங்க. ஃபஸ்ட்டு பயம், அதாவது மனதளவில் ஒரு பயம், எனக்கு இந்த மாதிரி வந்தால் ரத்தம் வந்துடுமோ, வயிறு ரொம்ப பெருசாகிருமோ, குழந்தை பிறக்கும்போது ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற அந்த பயம் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம், பய உணர்வு வந்துச்சுனால் இதனால் நம்மளுடைய மைண்டில் என்ன அஃபெக்ட்ஸ் ஆகுதோ அது தான் நமக்கு ரியாக்ட் ஆகும்பாங்க. அதாவது நமக்கு இது அடிபட்டுருமோ அடிபட்டுருமோன்னு நினச்சிக்கிட்டே நம்ம அதை ஒரு காரியம் செய்யும்போது அதுதான் நமக்கு நடக்கும். அந்த மாதிரி பயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த 50 நாள் மேலே தாண்டிடுச்சு, ஒரு 200 நாள் வர, அந்த 50 நாளுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா 50லேருந்து 150 நாள் வர நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பெண்கள் அதிகமாக ட்ராவலிங் பண்ணக்கூடாது, பஸ்ஸுலையோ டூ வீலர்லையோ. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதிகமாக வேகமாக ஸ்டெப்ஸு படி ஏறுறது, இதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய வீடு தான், ஆனால் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நைட் நேரத்தில் அப்படின்னா லைட்டு போட்டு தான் நீங்கள் போகணும். முதல்ல இது புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு கும்முன்னு இருக்கக்கூடிய ஒரு இருட்டான ஒரு அறை, ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், அந்த வழி வந்து ரொம்ப பயமான ஒரு இருட்டான ஒரு இடமா இருக்குது அப்படின்னா, ஒன்று உங்கள் பார்ட்னரை கூப்பிடுங்க, அப்படி இல்லைனா நீங்களே லைட் போட்டு போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த பயம் உணர்வு வராது. ஒரு முறை நம்மளை அறியாமல் நம்மளே பயந்துட்டோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னா இப்படியும் சொல்லலாம், எந்த ஒரு விஷயமும் இருக்காது, அவங்க சாதாரணமாக தான் உட்காந்துருப்பாங்க, திடீர்னு டக்குன்னு ஏதாவது ஒரு பக்கம் திரும்பணுன்னே மனதளவில் சடனாக பயந்துருவாங்க. அப்படி பயந்தீங்கன்னா கரு வந்து நிற்காது, இது புரிஞ்சுக்கோங்க. அப்போ பய உணர்வு இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வந்து நைட்டு படுத்திருக்கோம், எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், அந்த இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும்போது நான் லைட் போட்டு ஆன் பண்ணி பயம் இல்லாமல் தான் போயிட்டு திரும்ப நிம்மதியாக வந்து தூங்கணும். லைட் போடாமல் பயந்து போனீங்கன்னா, மன ரீதியாக பயந்தீங்கனாலும் கரு நிற்காது. நாலாவது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணுறது, ரொம்ப ஸ்டெப்ஸில் போகிறது, அதிகமாக லாங் ட்ராவலிங் பண்ணுறது இருக்கக்கூடாது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண்மணிக்கு கருவுற்று அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னால் அவங்க கூட அதிகமாக வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. தாம்பத்தியத்தில் ஈடுபடணும்னாலும் ரொம்ப சேஃப்டியாக அவங்களுடைய மெத்தடை மாற்றிக்கோங்க. அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறதோ இல்லை அவங்கள அதிகமாக வற்புறுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைமிங் கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தாம்பத்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம், இதுதான். சரி, அடுத்தது என்ன, ஏன் நான் வந்து இப்போது நான் ஒரு 6 ஆச்சு, நான் கன்ஃபார்ம் ஆனேன், திடீர்னு எனக்கு வந்து தடைப்பட்டுச்சு, நான் அடுத்தும் கன்ஃபார்ம் ஆனேன், அடுத்தும் தடைப்படுது, என்ன காரணம், ஏன் நிற்கலை அப்படின்னா, அதுக்கு ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண்மணி ஒரு முறை கருவுற்ற பெண், அந்த கரு முழுமையாக அடையாமல் ஏதாவது ஒரு தவறுதல் நடந்துருச்சு அப்படின்னா, மறுபடியும் குறைந்தது 8-11 அந்த கர்ப்பப்பையும் சொல்லக்கூடிய அந்த இடங்களை வந்து முழுமையாக வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு 8 காலமாகும். அதாவது ஒரு முறை வந்து அவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டு ஏதாச்சும் பிரச்சனைனால அது நிற்கலை அப்படின்னு சொல்லும்போது, திரும்ப திரும்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அடுத்தடுத்து அவங்க கூட இணையக்கூடாது. இணைஞ்சாலும் சேஃப்டியாக தான் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த உறுப்புகளுக்கு, இன்டர்னல் ஆர்கன் சொல்லுவோம், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு ஒரு 6-8 காலம் அது முழுமையாக திரும்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பலப்படுத்தணும். அந்த பலம் ஆகிற வரை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்த பிறகு நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். எனக்கு இப்போ 3 ஆச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னும் 2 கழித்து நான் திரும்ப நான் வந்து கண்டினியூ பண்ணணும், நான் வந்து ப்ரெக்னென்சி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அது சிதைவுல தான் போய் முடியும். ஸோ ஒரு முறை ஏதாவது தவறுதல் நடந்தால் அதுலேருந்து குறைஞ்சபட்சம் 8-11 ஒரு வருடம் காலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் முதர்ந்து நம்ம ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஆகும். இதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக பயப்படுறது,
மனரீதியாக பயப்படுறது. ரொம்ப இருட்டான ரூம்லேருந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறது போது பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் லைட் போட்டு போங்க, ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணாதீங்க. கல்யாணம் ஆன பிறகு நான் வந்து ப்ரெக்னன்சி ஆகணும், நான் வந்து என்னுடைய தாய்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே சாப்பிடக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம், அன்னாச்சி பழம். அதிக உணவில் அதிகமான உஷ்ணம் தரக்கூடிய உணவை எடுத்துக்கூடாது. இந்த மூணும் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நீங்கள் அதை ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். நான் வந்து திருமணம் ஆகிட்டேன், எனக்கு கன்ஃபார்மாக குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னத விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஏன் தடைப்பட்டுச்சு, அந்த தடை எதனால் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ நான் சொன்னதை திங்க் பண்ணி பாருங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். வணக்கம்.